அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்களோட அப்ளிகேஷன் அனுப்பிச்சு சென்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதால் தான் இந்த ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு 1 or 2 weeks ஆகலாம், 15 days அப்புறம் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச இந்த மந்த் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஜாயினிங்கில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த்து 15 மேலே தான் செகண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் கவுன்சிலிங் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு பங்கமாக வாங்கி கேட்டுக்கிட்டேன். ஸோ அதால் தான் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். பிசி கேட்டகரி, ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையும் எவ்வளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டில் 83.560 வெயிட்டிங் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 75.320 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 74.120 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசி எம்ல வந்து பார்த்தீங்கன்னா 74.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 73.780 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி டிஎன்சியில் 76.100 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 75.340 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி 77.570 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.890 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 73.670 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 72.750 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 70.379 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.